அனைவருக்கும் வணக்கம். நம்ம நினைக்கிறது எப்பவும் நல்லதே நினைச்சோம்னா நமக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதே நடக்கும். சிவபெருமான மாதந்தோறும் வரக்கூடிய குறிப்பிட்ட இந்த ஒரு நாளில் வழிபட்டோம்னா உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே விலகி நன்மைகள் நடக்க தொடங்கிடும். சிவனுக்கு மிகவும் பிடித்த பொருளாக இருக்கக்கூடிய இந்த ஒரு பொருளை வச்சு சிவபெருமானுக்கு வழிபாடு செய்யும் போது உங்களுடைய துரதிர்ஷ்டம் எல்லாமே அதிர்ஷ்டமாக மாறிடும். எங்கள் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னாலோ, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னாலோ சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். சிவபெருமானை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்பவே எளிமையான கடவுள். அப்படிப்பட்ட சிவபெருமானை இந்த எளிமையான முறையில் நம்ம வழிபடும் போது சிவபெருமான் நமக்கு நேரடியாகவே வந்து அருள் புரிவதாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த நாள்னு சொல்லக்கூடியது திங்கட்கிழமை பிரதோஷ நாள், அதே போல் மாதந்தோறும் வரக்கூடிய சிவராத்திரி. இப்படி ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சிவராத்திரி அன்னைக்கு செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் தான் இது. இந்த பரிகாரத்தை நம்ம தவறாமல் கடைபிடிச்சோம்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான வறுமையும் நீங்கி செல்வ செழிப்போடு வாழலாம். எப்படிப்பட்ட மன கஷ்டம் மன சஞ்சலம் இருந்தாலும் நீங்கிடும், குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். பொதுவாகவே சிவபெருமானுக்கு சிவராத்திரி அன்னைக்கு வில்வ இலையால் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம்னா சீக்கிரமே மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். சிவபெருமான ஒவ்வொரு சிவராத்திரி அன்னைக்கும் இந்த முறையில் வழிபடும் போது திருமணம் ஆகாதவங்களுக்கு சீக்கிரமே திருமணம் நடக்கும், நல்ல இடத்துல வரன் அமையும். அதோடவே கணவன் மனைவி சண்டை சச்சரவோடு இருக்கவங்களுக்கு குடும்ப ஒற்றுமை பெருகும். நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அந்த வேண்டுதலை அப்படியே நிறைவேற்றி தரக்கூடிய சக்தி இந்த ஒரு வழிபாட்டுக்கு உண்டு. பசுக்கிட்டேந்து கிடைக்கிற எல்லா பொருளுக்குமே அற்புதமான சக்தி உண்டு. ஆனால் பசுக்கிட்டேந்து கிடைக்கக்கூடிய மற்ற பொருட்களை காட்டிலும் இந்த பொருள் சிவபெருமானுக்கு ரொம்ப விசேஷமானதுன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு பொருள் என்னன்னு பார்த்தோம்னா தயிர். இந்த பசும் தயிரால் சிவபெருமானுக்கு சிவராத்திரி அன்னைக்கு அபிஷேகம் பண்ணும்போது சிவபெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மாத சிவராத்திரிக்குமே நீங்கள் விரதம் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி மாலை நேரத்தில் சிவப்புராணம் படிக்கணும். சிவனுக்குரிய ஸ்தோத்திரங்கள் ஸ்லோகங்கள் இதெல்லாம் சொல்லி இந்த அற்புதமான தயிரால் செய்யப்பட்ட தயிர் சாதம் சிவனுக்கு படைக்கலாம். அது பசும் பால்லேருந்து எடுத்த தயிராக இருக்கணும். பசுக்கிட்டேந்து கிடைக்கக்கூடிய இந்த தயிர் நந்தி பகவானுக்கும் சிவபெருமானுக்கும் உகந்ததாக கருதப்படுது. இதுபோல் தயிர் அபிஷேகம் தயிர் சாதம் நைவேத்தியமாக படைக்கிறது இதெல்லாம் ஒவ்வொரு சிவராத்திரி அன்னைக்கும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்தோம்னா நம்ம வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அப்படியே நிறைவேறிடும். அதனால் இந்த பசும் தயிரை அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம், அந்த தயிரில் செஞ்ச தயிர் சாதத்தை நைவேத்தியமாக படைக்கலாம். சிவபுராணம் படித்தா சிவனே இறங்கி வந்து நமக்கு அருள் புரிகிறதாக சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. சிவராத்திரியில் தவறாமல் சிவ வழிபாட்டை இது போல் மேற்கொள்ளணும். உங்களுக்கு வரக்கூடிய துரதிர்ஷ்டங்கள் எதுவாக இருந்தாலுமே அது விலகிடும், அதிர்ஷ்டமாக அது மாறிடும். வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நிலை மாறிடும், செல்வ செழிப்பு வர தொடங்கிடும். இவ்வளவு சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான இந்த மாத சிவராத்திரியை வழிபாட்டை நீங்களும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரும்போது உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய நல்ல ஒரு நிகழ்வுகள் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும். நீங்களே எதிர்பார்க்காம உங்கள் வீட்டில் எல்லாமே நல்லது நடக்க தொடங்கிடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுவரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.